டிநியூஸ் 247 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஆவுன்னா புதுசு புதுசா சாமியார்கள் கிளம்பி வந்துகிட்டே தான்ப்பா இருக்காங்க. இந்த வரிசையில தான் சமீப காலமா பேசு பொருளா இருக்கிறவங்க அன்னபூரணி அரசு அம்மா. சுருக்கமா இவரை பராசக்தியோட வடிவம்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. கடந்த 2014 ஆண்டு தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இவங்க பேசின வீடியோ இணையத்துல இப்பயும் பேசு பொருளா தான் இருக்கு. இந்த சூழல்ல திடீர்னு சாமியார் அவதாரம் எடுத்துட்டாங்க அன்னபூரணி அரசு அம்மா. அவங்க பல்வேறு கேள்விகளுக்கும் கிண்டலுக்கும் ஆளானதால அவங்க இனி மக்களை சந்திக்க போறதில்லைன்னு சொல்லி இருந்தாங்க. இந்த சூழல்ல சோசியல் மீடியாக்கள்ல திரும்பவும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அன்னபூரணி. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அருளாசி வழங்குறது, பேஸ்புக் பக்கத்துல இருந்து தன்னோட பக்தர்கள் கிட்ட உரையாடுறதுன்னு மிகப்பெரிய அளவுல இவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இவரை பலரும் போலி பெண் சாமியாருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சூழல்ல மடம் ஒன்று ஆரம்பிச்சு சில பக்தர்களை அமர வச்சு தனக்குத்தானே பூஜையும் செய்ய வைக்கிறாங்க. ஃபேஸ்புக் லைவ்லையும் ஒளிபரப்பு செய்கிறாங்க. மேலும் தொலைபேசியில் தீட்சை பெற்றால் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், நாளைக்கே அமைச்சராகலாம்ன்ற அளவுக்கு பீலாவும் விடுறாங்க. இவங்க பேச்சை கேட்கறதுக்கும் இங்கே கூட்டம் இருக்குத்தானே செய்யுது. அதை நம்பித்தான் இவங்க இப்போ பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இச்சூழல்ல குரு பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற்ற அம்மாவின் திவ்ய தரிசன நிகழ்ச்சி தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓம் மகா காளி நீவாதாயின்னு பாட்டை போட்டு விட்டு பூ தீப தூப ஆராத்தி எல்லாம் இவருக்கு காண்பிச்ச பக்தர்கள் இவரை கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு அம்மனுக்கு அருள் வர ஆட்டம் தாங்காம அம்மாவும் வைப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. இது இப்போ இணையத்துல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்க அன்னபூரணி போன்ற போலி சாமியார்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு டிநியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.